செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது திருதி. ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கல் நகராட்சியில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 1,64,00,000 மதிப்பில் 39 கடைகள் கொண்ட தினசரி மார்க்கெட் கட்டப்பட்டு மார்க்கெட் 8 தமிழக முதல்வர் MK Stalin அவர்கள் காணொளி வாயிலாக திறந்து வைத்தார். இந்த கடைகளை பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு நகராட்சி தலைவர் தமிழ்செல்வி தலைமை தாங்கினார். நகராட்சி துணைத் தலைவர் பழனி, நகராட்சி ஆணையர் கண்ணியப்பன், பொறியாளர் ஆசிர்வாதம், தினசரி மார்க்கெட் சங்க தலைவர் குப்பன், துணைத் தலைவர் விநாயகம், சங்க செயலாளர் சுதாகர், துணை செயலாளர் மைக்கேல், பொருளாளர் உமாபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நகராட்சி உறுப்பினர் அசோகன், திமுக மாவட்ட துணை செயலாளர் சிவானந்தம் ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர். இதில் ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் AM முனிரத்தினம் அவர்கள் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி புதிய கட்டிடத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். அப்போது பேசிய அவர், தமிழக முதல்வர் சீரிய திட்டங்கள் தீட்டியும் செயல்படுத்தியும் தமிழகத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்கிறார் என புகழாரம் சூட்டினார். இந்நிகழ்ச்சியில் நகராட்சி உறுப்பினர்கள் கோபால், அன்பரசு, மோகனா சண்முகம், வழக்கறிஞர் சக்கரவர்த்தி, திமுக நகர செயலாளர் கோபி, சங்க நிர்வாகிகள் நாகராஜ், கோவிந்தராஜ், வஜ்ரவேல் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்.